நமஸ்காரம். சங்கராபரம் யாருக்காக, எதற்காக? பொதுவான ஒரு விஷயம். சில பேருக்கு கோபம் கூட வரலாம். இப்போ சொல்லப்போகிற விஷயம், நார்மலான கரிக்குலம், ஸ்கூல் எஜுகேஷன், விச் இஸ் இன் ப்ராக்டிஸ் சின்ஸ் யூரோப்பியன் கேம் டு இந்தியா. வெளிநாட்டவர்கள், மேற்கத்தியவர்கள் நம்ம இந்தியாவை ஆக்கிரமித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு அவசியமா, அடிப்படையான ஒரு கேள்வி நம்ம பாரதத்துக்கு. கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு 200 இல்லை 300 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம பாரத கலாச்சாரம் தான் ரொம்ப ஆதிகால பழமையான ஒரு கலாச்சாரம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நேர்மையான, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்ரோச் அந்த கலாச்சாரம். எல்லாமே ஹியூமன், மனித சமுதாயத்தினுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறை, அதுக்கும் அதை தாண்டி பிறந்ததின் நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கும் தான் நம்முடைய வாழ்க்கை முறையே இருந்தது. இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நம்மளுடைய வழக்கங்கள் பழக்கங்கள் எல்லாமே நம்ம சனாதன தர்மம்னு சொல்கிறோம் தவிர மதம்னு எதுவும் குறிப்பாக கிடையாதுன்றது தெரியும். ஹிந்து மதம்னு வெளிநாட்டவர்கள் நமக்கு ஒரு அடையாளமாக வச்ச பேர். ஏன்னா கிறிஸ்டியன் இருக்குது, முஸ்லீம் இருக்குது, மற்ற நிறைய இருக்குது, அதனால் ஹிந்து இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு வச்சுருக்கு. பட் நோவன் இன் இந்தியா, நம்ம இதை வந்து பொதுவாக மதம்னு சொல்கிறதில்ல, வழக்கம் பழக்கம், அன்றாட வாழ்க்கை முறை, அவ்வளோதான். அப்போது அன்றாட வாழ்க்கை முறை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து மூதாதையர்கள் மூலமாக இன் ப்ராக்டிஸில் எது இருக்கோ அதுதான் நமக்கு தேவை, அதுதான் நம்முடைய எஜுகேஷன், அதிலிருந்து நம்ம எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வாழ்க்கையை நடத்தணுன்றதுக்கு. இது ஒன்று. அடுத்தது சம்பாத்தியம். சம்பாத்தியம்னு உடனே பணம்ன்றது தான் மைண்டில் போகுங்க. இருந்தாலும் பணத்துக்கு பதிலாக அந்த காலத்தில் இருந்தது பயிர், நமக்கு தேவையான காய்கறிகள், உணவு தயாரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், இது இருக்குது. சாப்பிட போகிறோம், ஆரோக்கியமாக இருக்க போகிறோம், உடம்பு சரியில்லைன்னா நாட்டு மருந்து, சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், இதை மாதிரி எடுத்துக்க போகிறோம். வேதம் சம்பந்தமான படிப்பில் படிக்க போகிறோம். அப்போ சம்ஸ்கிருதமும் பகவானை அந்த சொரூபத்தை அடைஞ்சு அதன் மூலமாக ஒரு ஐக்கிய பாவம் அடையிறது தான் நம்ம படிப்பாகவே இருந்தது. பண்டமாற்று முறை இருந்தது. ரைட். பணம்ன்றது ஒரு நல்ல சிஸ்டம். நம்மக்கிட்ட ஒரு ஏர்ன் பண்ணி இருந்தால் எப்போ தேவையோ அது செலவழிக்கலாம்ன்றது. ஆனால் அது பணம்னு வந்ததுலேருந்து நம்முடைய பாரதத்தினுடைய கல்ச்சர் ரொம்ப கீழறங்கி போயாச்சு. இன்னைக்கு தேதியில் பணத்தை தேடி ஓடுறோம். அதுக்கு காரணம் அதற்குண்டான படிப்பு படிக்கிறோம் இங்கே, அதுக்கு அந்த படிப்புக்குண்டான லட்சக்கணக்கான செலவு பண்ணுறோம், ஸ்கூலுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். எல்லாமே ஃபிக்ஸ்டு கரிக்குலம் டு ஏர்ன் மணி. இப்போ இது அவசியமா? காரணம், நம்ம மனுஷ சமுதாயத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம். ரோட்டில் திரியற மிருகங்கள், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எலியாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ பார்க்குறோம், உயிரோடு வாழ்கிறா, அவளுக்கு எத்தனை வயசோ அந்த வயசுக்கு வாழ்றது, எலிக்கு எத்தனை வருஷம், நம்ம எந்த காலத்தையும் சொல்லியிருக்கோம், அத்தனை வருஷங்கள் இப்போவும் வாழ்கிறது, நாய்களுக்கு இத்தனை வருஷம் இருக்குது, 8 வயதுலேருந்து 14 வருஷம்னு அது இப்போவும் வாழ்ந்துட்டுருக்கு. இவ்வளவு எதுக்கு? காக்கா யாருமே நம்ம வளர்க்காத ஒரு விஷயம் காக்கா. அந்த காக்கானுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? காகம் அதுவாக அதனுடைய மூளை பகவான் கொடுத்துருக்கிறத வச்சு எங்கெங்கெல்லாம் கம்பி இருக்கோ குச்சி இருக்கோ அதை எடுத்து கூடு கட்டி அதனுடைய குஞ்சு பொறிச்சு அதனுடைய குழந்தைகளை அதை வளர்த்து அதை பெரிய ஆளாக்கி மறுபடியும் அது ஜீவனத்தை நடத்தின்னு இருக்கு. இருக்கா இல்லையா? அப்போ பிறந்ததினுடைய நோக்கம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதனுடைய ஆகாரம், வளரத்துக்கு உயிர் இருக்கிறதுக்கு வேண்டிய ஆகாரம் தேவை. அந்த ஆகாரம் காகத்துக்கு கூட தேடிக்கொள் தேடி தேடிக்க முடிகிறது,
ரோட்டில் திரிகிற நாய் அது இன்னும் சாமர்த்தியமாக எல்லாமே இருக்க முடியுது, பூனை எல்லாமே. அப்போ மனுஷனுக்கு ஆறு அறிவுன்றோம், ஆறு அறிவு இருந்து ஈஸியாக நம்ம நமக்கு வேண்டிய உணவை நம்ம சேகரிச்சுக்க முடியாதா, தயாரிச்சுக்க முடியாதா? நிச்சயமாக முடியும் இல்லையா? அப்போ அப்போ அதுக்குன்னு உயிர் வாழணும்னா நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், காரணம் நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும். அப்போ யாருக்கோசரமோ நம்மளுடைய லைஃபை நம்ம கொடுத்துட்டுருக்கோம். நான் பிறந்திருக்கேன், பிறந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் படிக்கிறேன், 15 வருஷம் படிக்கிறேன், படிச்சுட்டு ஒரு 30 வருஷம் எங்கேயோ யாருக்கோசரமோ வேலை செய்கிறேன், அவனுடைய ப்ராஃபிட்லேருந்து எனக்கு அதில் ஒரு சிறு பங்கு எனக்கு கொடுக்குறான், அதில் நான் சேவ் பண்ணி சந்தோஷப்படுறேன். அப்போ என்னுடைய லைஃப் என்னாச்சு? நான் எனக்கோசரம் எங்கே வாழ்ந்துட்டுருக்கேன்? இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணோம்னா, குறிப்பாக பிராமணர்கள், நம்ம இந்த பிராமீட்டருக்குள்ளே வரமாட்டோம். அதுபோக நம்முடைய கலாச்சார சம்பந்தப்பட்ட சம்ஸ்கிருதமும் வேதமும் அத்தியனம் படிக்க படிக்க பண்ண பண்ண அனுஷ்டானம் பழக பழக அதுக்கும் சம்பாவனை இருக்க இல்லையா? உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாளே, ஆனால் நமக்கு அது போருமா அப்படின்னு ஒரு பெரிய டைலமா. ரெண்டாவது, அது கேவலம்னு இன்னைக்கும் நிறைய பிராமணர்கள் நினைக்கிறதுனால, ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டால் தான் பசங்களுக்கு டீசன்ட் ட்ரெஸ், பேண்ட் ஷர்ட் வேஷ்டி என்ன, நம்மளே நம்மளுக்கு வேற மாதிரி பார்க்குறோம். அப்போ நம்ம எண்ணெய் ஓட்டம் தான் நமக்கு எல்லாமே தடையாக இருக்குது. நம்மால் ஜீவிக்க முடியும், நம்மால் வாழ முடியும், நம்மால் நம்ம உடம்புக்கு ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கு வேண்டியது சம்பாதிக்க முடியுன்றது ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாமல், ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டோட வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து இன்னி அளவிலும் நம்ம இருந்துட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்ன்ற மாதிரி நம்ம பிறந்திருக்கோம் இதில், ஆனால் நம்ம அடைய முடியல. அதே சமயத்தில் அடையணும்னு நினைக்கும் பொழுது பல தடைகள் நம்மளே உண்டு பண்ணிக்கிறோம், பண்ணின்றிருக்கோம். அது போக பயம், எது எடுத்தாலும் பயம், ஒரு சின்ன உடம்பு வந்தால் பயம், ஒரு இதனால் பயம், எல்லாமே பயம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலை வந்து, ஆரோக்கியமான சூழல் வளர நம்மால் நம்மளுடைய சரௌண்டிங்கும் நன்னா வர்றதுக்கு நம்முடைய சனாதன தர்மத்தில் ஆச்சார வழியில் அனுஷ்டான வழியில் கல்ச்சரில் வேதத்தும் சம்பந்தப்பட்ட பாடசாலை இருக்கும் பொழுது நமக்கு இன்னொன்று தேவையில்லை என்பது ஒரு எண்ணம் சிந்திக்கலாம். இதை மாதிரி இருக்கிறது தான் சங்கராபுரம், நடக்கும் என்று நம்புவோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணே, ராகவதாசன், சந்தோஷம், ராம் ராம்.